என்ன யோசிக்கிறேன்? ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணு சொல்லிட்டு போறான் மெட்ராஸ்ல 300 பத்திரிகை இருக்கு, எல்லாத்தையும் உன்னால வாங்க முடியுமான்னு. அதான் யோசிக்கிறேன். ஆரம்பிச்சிட்டியா என்ன? தர்ம காரியத்துக்கு தானே கொடுத்தேன், அதுக்கு ஏன் இப்படி உட்காந்து புலம்புற? இல்ல மஞ்சு, நானா கொடுத்தா பரவாயில்ல, குடுக்க வெச்சிட்டாளே, என்னது பிளாக்மெயில் பண்ண மாதிரி தானே அவளு? அடடடடா, உன்னோட பெரிய வம்பா போச்சு, இப்ப காபி குடிக்க போறியா இல்லையா? என்ன நீ, எனக்கு இஷ்டம் இருந்தா குடிப்ப, இல்லன்னா குடிக்க மாட்டேன். இப்ப எப்படி? இப்ப இஷ்டம் இருக்கு குடிக்கிற. இங்க வேலை கிடைக்குமா? சாரி மேடம், நோ வேகன்சி. உன் பேர் சித்ரா தானே? ஆமா சார். இன்டர்வியூல ரொம்ப சிம்பிள் क्वेश्चन தான் மாக்க, நோ ஃபியர். தற்போதைய தமிழக முதல்வர் யார்? காமராஜர். நான் இப்ப கேட்டம்மா. காமராஜர் சார். இந்தியாவின் தலைநகரம் எதுமா? பம்பாய். தாஷ்கட்ல பாருங்க, நம்ம தலைவர் பேர் என்ன? கென்னடி. சுத்தம். ஆமா, இந்த சர்டிபிகேட் எங்கம்மா கண்டெடுத்த நீ? ஷாக் ஆயிட்டீங்களா சார்? சார், இதை நான் அட்டன் பண்றேன், 23வது இன்டர்வியூ. எங்க போனாலும் இதே கேள்விதான். தமிழக முதல்வர் எம்ஜிஆர், இந்தியாவின் தலைநகரம் டெல்லி, தாஷ்கண்ட் இருந்த பிரதமர் பகதூர்னு எல்லார்கிட்டையும் கரெக்டா சொன்னேன், வெரி குட்னு சொன்னாங்க. வேலை கிடைக்கல, அந்த விரக்தியால தான் இப்படி மாத்தி சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கிறதாவது, நீ ரொம்ப இன்டெலிஜென்டா பேசுறமா. ஐ அம் இம்ப்ரஸ்ட். தேங்க் யூ சார். ராமு ஹியர், உடனே அனுப்பு. நீ ஒரு 5 மினிட்ஸ் வெளியிருமா, கூப்பிடுறேன். போயிடாத. அஷுஷு, போக மாட்டேன் சார். ஹலோ விஜய். நான் செஞ்சது மட்டும் என்ன நியாயமா? பாவ், அநியாயமா அவருக்கு 1 லட்சம் ரூபாய் செலவழித்து வச்சுட்டேன். எப்படியோ அவரால இப்ப 10 குடும்பம் படைக்குது. அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் என்னடி படிக்க வச்சிருக்கலாம்? பணக்காரன் தானே, தாங்குவான். ஷோ, சரியான ஆளு, உன்கிட்ட சொன்ன பாரு. சரி போலாமா? போலாம். அண்ணே, உன்னை பார்க்க இந்த அம்மா வந்திருக்காங்க. யஸ். என்னமா இது? எங்க நன்றியை தெரிவிக்கிறதுக்கு வேற வழியே தெரியலங்க. நீங்க யாரு, எதுக்கு எனக்கு நன்றி சொல்லணும்? என் மகன் ரொம்ப நாளா பார்வை இல்லாம இருந்தா. ஆஸ்பத்திரிக்கு ஐயா செஞ்ச தர்மத்தால என் பொண்ணுக்கு பழையபடி பார்வை கிடைச்சிருக்கு. உங்களை எங்க ஆயுசுள்ள வர மறக்க மாட்டோம். நீங்க நல்லா இருக்கணும். 2 வருஷத்துக்கு அப்புறம் என் மகன் நாளைக்கு தான் ஸ்கூலுக்கு போறான். உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். சாந்தி, ஐயா கிட்ட சொல்லிக்கமா? அண்ணே, நான் உனக்காக கருமாரி அம்மனுக்கு விரதம் இருக்கேனே, அந்த விரதம் உன் குறைய நீக்குதோ இல்லையோ? நீ நல்லா இருக்கணும்னு நெஞ்சார வாழ்த்திட்டு போறாங்களே இந்த தாய், இவங்களுடைய வாழ்த்து நிச்சயம் உன்னை வாழவேன். ஆனா அவங்க வேந்திருக்க வேண்டியது உன்னுடைய கால் இல்ல, சித்ராவுடைய கால். ஹலோ எடிட்டர், அழகா பாருக்காரா? நான் விஜய் பேசுறேன். குட் மார்னிங். ஆமா, அந்த பொண்ணு சித்ரா. அதோட அட்ரஸ் தெரியுமா? இதுவரை அப்பளம் தயாரிப்பது பற்றி அனிதா அவர்கள் கூற கேட்டீர்கள். இனி அடுத்த வாரம் கிறிஸ்துமஸ் கேக் தயாரிப்பது பற்றி அலமேல அவர்கள் விளக்கம் கூறுவார்கள். எப்பண்ணா வந்த? இப்பதான் வந்தேம்மா.
சும்மா அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தா என்ன ப்ரோகிராம் படா போரா இருக்கு இரு காபி கொண்டு வரேன் வணக்கம் மத்திய வெளிவிவகார அமைச்சர் வாஜ்பாய் இன்று தூரக்கிழக்கு நாடுகளுக்கு பயணமானார் தென்னிந்திய சினிமா துறையில் கச்சா பிலிம் தட்டுப்பாடு காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக உறவானதும் தருவேன் பல நூறு
என்ன குறை வச்சிருக்கேன்? சுவிஸ் பேங்க்ல உங்க பேர்ல 5 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருக்கேன். பெஸ்ட் விஸ்கி, பெஸ்ட் சிகரெட், இவ்வளவும் கொடுக்குறேன். அது மட்டுமா, மாசானா வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்குறேன். ஈவன் கேர்ள்ஸ், நீங்க தான் விருப்பம் இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம். என் மனைவி மகளை குத்தி கொலை பண்ணிருப்பேன். யூ ஆர் ஸ்கவுண்டரைசே, யூ ஆர் ஸ்கில். கம் யூ. உன்ன மாதிரி 1000 பேர் எனக்கு கிடைப்பாங்கடா. டாக்டர் அமர்நாத் மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைப்பாங்களா? Stupid rascal, get out! Extremely sorry, doctor. Thank you, Robert. Doctor, இப்ப நான் என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? என் வீட்டுக்கு ஒரு தடவையாவது போகணும். என் மனைவியும் மகளையும் பார்க்கணும். That's all. Okay. அனுப்பி வைக்கிறேன். On one condition. 15 நிமிஷம். 15 minutes. நீங்க வீட்டில் இருக்கலாம். எங்க ஆளுங்க கூடவே வருவாங்க. 16வது நிமிஷம் நீங்க வீட்டில் இருந்தாலோ, நீங்க வீட்டுக்கு வந்து போனதை பத்தி உங்க வீட்டில் இருக்கிறவங்க வெளியே சொன்னாலோ, உங்க மனைவியும் மகளும். ஓகே ராபர்ட், 15 நிமிஷம் போதும். 15 நிமிஷத்தை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். எப்ப போறீங்க? இப்பவே போறேன். இஸ் இட்? எஸ். ஜார்ஜ், ஜானகி, உட்காருங்க. அதுக்கெல்லாம் நேரம் இல்லை ஜானகி, நான் உடனே போகணும். போகணுமா ஜானகி? நான் கைதியா இருக்கேன், எங்கன்னு கேட்காத. 15 நிமிஷம் ஜாமீன்ல வந்திருக்கேன். ஏன், எதுக்கெல்லாம் கேட்காத. அதுக்கெல்லாம் உனக்கு பதில் கிடைக்கும். ஒரு அரை மணி நேரம் எனக்காக இருங்க. என் கையால ஒரு வேளை சமைச்சு போட்டுருவேன். ஐயா, நீங்க நல்லா இருப்பீங்க. ஒரு அரை மணி நேரம் பொறுத்துக்குங்க. ஐயா, ஜானகி, ஒரு நிமிஷம் கூட வேணாக்காது. சித்திரா எங்கம்மா? இப்பதாங்க வேலைக்கு போனா. ஐயோ, அவளை பாக்கணுங்கிற ஆசையில தான் வந்தேன். அவ போட்டோவாவது இருக்கா? கொஞ்சம் இருக்கு. சித்ரா இல்ல? இல்லையே. என் பேர் விஜய். அவ வேலைக்கு போயிருக்கா. நான் அவங்க அம்மா தான். உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா.
அம்மா உங்களை ஒரு தடவை பார்க்கணும், வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா. சொல்லி ரொம்ப நாளாச்சு, எனக்கு இன்னைக்கு தான் நேரம் கிடைச்சது. உட்காருங்களே. நான் சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷங்க. அவங்க அப்பாவுக்கு ஊர்ல இருக்கிற கெட்ட பேர் பத்தி நான் கவலைப்படல. ரொம்ப நன்றி. அம்மா, நான் உற்சாகத்தோட சொல்றதெல்லாம் நீங்க உணர்ச்சியே இல்லாம கேட்டுட்டு இருக்கீங்க. ஒருவேளை இந்த கல்யாணத்துல உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் லேசா தலைவலி, அவ்வளவுதான். நான் வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் வரேம்மா. இப்ப நீங்க என்ன சந்தேகப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே உண்மையை சொல்லியிருப்பேன். அன்னைக்கு வந்தது வேற யாரும் இல்லைங்க, சித்ராவோட அப்பா தான். தாலி கட்டின புருஷனையே மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம்? குற்றவாளியா? நாலு பேர் அவரை கைதி மாதிரி கூட்டு வந்தாங்க. 15 நிமிஷம் பெத்த மகளை கூட பார்க்காம போயிட்டாரு. கூட வந்தவங்க யாருன்னு தெரியுமா? கேட்டேன், கேட்காதே பதில் கிடைக்காதுன்னு அவரே சொல்லிட்டாரு. என்னை மன்னிச்சிடுங்கம்மா, நான் உங்களை சந்தேகப்பட்டு பேசினதெல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்க நான் நடிச்ச நாடகமே தவிர என் நெஞ்சில் அப்படி ஒரு எண்ணமே இல்லை. தம்பி. ஆமாம்மா, அன்னைக்கு குழப்பத்தோட போனேன், இப்ப தெளிவாயிட்டேன். ஆமா, அவங்க அப்பா வந்தது சித்ராவுக்கு தெரியுமா? நான் சொல்லல தம்பி, சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். புருஷனுக்காக போய் பேசுறேன்னு தான் நினைப்பா. எக்ஸாக்ட்லி. கவலைப்படாதீங்கம்மா, கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் சரியாயிடும்.